ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாட்டை கேட்குறப்ப ஒரு ஆம்பளையா நமக்கும் கொஞ்சம் பக்கமாக தான் இருந்துச்சு ஆனால் அடுத்தடுத்து கேட்குறப்ப தான் புரிய அரைஞ்சிருச்சு நல்லா தானே இருக்குது ஆனால் நல்லா தாயாக இருக்குது உண்மையிலேயே நல்லா இருக்குது வேணா நீங்களும் வந்து கேட்டு பாருங்களே ஃபஸ்ட் டைம் கேட்குறப்ப கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அதுவே பழகிடும் அதே இப்போ தேவையில்லாம தூக்கி சம்மந்தம் சாட்சி போட்டு அடிக்கிறாங்கடா என்ன காரணம் இப்படி அடிக்கிறவங்க இதுக்கு முன்னாடி எழுதின பாட்டெல்லாம் கொஞ்சம் புரட்டி பார்த்தாங்கன்னு வைகையில் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில ஏன்னா அவ்வளவு கேவலமாக மோசமாக நீ எல்லாம் என் காளைக்குள்ள சொல்கிறத செய்ய சூவத்தோட அப்படின்ற மாதிரி தான் பொண்ணுங்களை பார்த்து இதுவரை கேட்டுருக்காங்க ஏ அதுக்காக இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் எங்களை எப்படிலாம் நீங்கள் எப்படிலாம் பேசலாம் அதுலேயும் வேற போட்டு என்ஜாய் பண்ணி கைத்தட்டி வேற ரசித்து எங்கள்கிட்டே வேறு கொடுக்குறீங்களா அந்த சிட்டியெல்லாம் அப்புடின்னு அவங்க கேட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பய பாட்டு எழுதியிருக்க முடியுமா இல்லை ஒரு படம் தான் தேட்டரில் ஓடி இருக்க முடியுமா அதாவது சார் நாங்கள் என்ன கன்ஃப்யூஷனில் இருக்க தெரியுமா சமந்தா ஆடுறதை பார்க்குறதா இல்லை ஆண்ட்ரியா பாடுறதை கேட்குறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் நாங்கள் உட்காந்துருக்கோம் ரெண்டையுமே அட் அ டைமில் எங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அது அட்ட அட்டை ஒரு கிட்டத்தட்ட வந்து இது ஒரு ஆயிரம் வாட்டு அது ஒரு ஆயிரம் வாட்டு பார்க்குறது இது ரெண்டும் சேர்த்து ஒரு ரெண்டாயிரம் வாட்டில் மனுஷனை ஷாக் அடித்து ஸ்தம்பித்து வைக்க வை கிட்டத்தட்ட எல்லாம் வந்து அந்த என்ன சொல்ல அந்த குழந்தை மடலிடம் வைக்க ரெண்டு பேரும் செய்து கூட்டிகிட்டு போயிட்டாக்கடா பார்த்துக்கல ம் நாங்கள் அந்த கன்ஃபியூஷனில் உட்காந்துருக்கோம் நீங்கள் என்னடான்னா இதை கேட்கக்கூடாது இதை பார்க்கக்கூடாது இதை போடக்கூடாது நீ டவுன்லோட் பண்ணாத போட்டால் கண்ணை முடிக்க கேட்டால் காதை முடிக்க யார் வேணாம் அப்படின்னா பார்க்குற பெருசாவை விட்டு போய் தொலைய அதுல அதில்ட்டு அவங்களுக்கு பிரச்சனை இப்படி ஒவ்வொருத்தரும் ஆள் ஆள் கிளம்பிட்டீங்கன்னு வைங்கள ம் எல்லோரும் சீரியல் கூட பார்க்க முடியாது ஏன்னா இப்போ நீங்களாம் சீரியல் பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் போயிட்டு அந்த கருமத்தையெல்லாம் பாருங்கள் படம் எவ்வளவோ பரவாயில்ல சீரியலில் அந்த கட்டி பிடிச்சிருக்கத கிட்டத்தட்ட காம நேரம் வச்சுருக்காங்க எதுக்கு கட்டி பிடிச்சிருக்காங்க என்ன கட்டி பிடிச்சிருக்காங்கன்னு தெரில இதை பார்த்து போகிறத விட குழந்தைகள்லாம் அதை பார்த்து அதிகமாக போகுது இதை அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு விட்டு போயிடணும் இதுக்கே அப்படி இருக்கல விஷ்வெல்லாம் ரிலீஸ் ஆனால் எனக்கு என்னமோ இது அந்த சிங்கிள் அங்கிள்ஸோட காண்டோ இல்லை இல்லை வருமா வராதா நினச்சி பாருங்க சப்பதமே இல்லாமல் ஏன்னா இது வரைக்கும் எவ்வளவோ எடுத்து கொண்டாந்து தூக்கி கொண்டாந்து வந்து வச்சுருக்காங்க ம் சரி ஆம்பளைங்களை பாராட்டி எவ்வளவோ படம் எடுத்தாக்க அதுக்காக எல்லாரும் கூப்பிட்டு வச்சு ஆளுக்கு என்ன ஒரு அஞ்சு கோடி ரூபா கொடுத்தீங்களான் என்ன இல்லை பொம்பளைங்களை பாராட்டி படம் எடுத்ததுக்காக அவங்களெல்லாம் வந்து பெருமைப்படுத்திக்கலாம் என்ன அதையும் என்டர்டெயின்மெண்ட்டாக அதையுமே நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்த்தா எவ்வளோ சொன்னாலும் இதையும் நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்கணும் பாருங்கள் சமந்தாவை யாராவது சங்கடப்படுத்தினீங்க ஆர்மி தேவையில்லாமல் உருவாகும் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் பார்த்துங்க அப்புறம் ஆண்ட்ரியாவுக்கும் சேர்த்து முப்படை மாதிரி உருவாக்கி இன்னொரு ஆளையும் சேர்த்து